வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு போனை பத்தி நம்ம சொல்ல போறோம். அது என்ன போன் கண்டுபிடிச்சிருக்கீங்க? சாம்சங் M51 அந்த போனை பார்க்க போறோம். நான் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து வேற வீடியோ வரதான் பிளான். ஆக்சுவலி என்ன வீடியோ வரதா பிளான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த டிவி டூ லேப்டாப் கனெக்ட் பண்ணுற வீடியோ தான் வரதாவது பிளான். அந்த வீடியோ நான் எடுத்தும் முடிச்சிட்டேன். அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி ரெடியாக எடுத்து அப்லோட்லாம் பண்ணேன். ஆனால் நெட் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால அவ்வளோ பெரிய வீடியோ அது, 8 நிமிஷம் கிட்ட அந்த வீடியோ போட முடியல. அதனால இப்போ உட்காந்து இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன். இந்த வீடியோ எடுக்கும்போது 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோ எடுத்து எடிட் கூட இந்த வீடியோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எடிட் பண்ண முடியாது, அப்படியே தான் அப்லோட் பண்ணும். சரியா, வாங்க டக்குன்னு போவோம் உள்ள. சரியா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட போட்டோ பார்க்க முடியாது. இந்த இல்லை, நீங்கள் வந்து இதில் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, அதை வச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 6 GB. அப்புறம் ப்ராசர் வந்து ஸ்னாப்டிராகன் 730G ப்ராசர். கிட்டத்தட்ட M10லேருந்து M41 வரைக்கும் ஒரே ப்ராசர் ரெஸ்ட் வந்துட்டு இருந்தாங்க. M51 ப்ராசரை மாற்றினாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 4 கேமரா, 64 MP, 12 MP, 5 MP, 5 MP, மொத்தமாக 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரே கேமரா 3 MP கொடுத்துருக்காங்க. 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 inches. அப்புறம் வேற என்ன, 2 SIM 2x4 SIM தான். அப்புறம் வேற என்ன, ஆண்ட்ராய்டு 10 ஓடுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உண்டு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உண்டு. அப்புறம் 213 grams இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான வெயிட் இருந்துச்சு எனக்கு, ஏன்னா எனக்கு இது கொஞ்சம் பிடிக்கல வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன, டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 pixels x 2400 pixels கொடுத்துருக்காங்க. வித் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, பஞ்ச் ஹோல் கேமரா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. கார்னிங் ஒரிலா கிளாஸ் V3 கொடுத்துருவாங்க ப்ரொடெக்ஷனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 91% கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேற 64 bit ரன் ஆகுது. அப்புறம் 128 GB ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ். அப்புறம் எக்ஸ்பேண்டபிள் அப் டு 512 GB கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன பேட்டரியை வச்சுருவீங்கன்னா யூசர் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நான் எப்போ சொல்கிற மாதிரி யூசர் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து. அப்புறம் 7000 mAh கொடுத்துருவாங்க. 7000 mAh அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. 7000 mAh வந்து ஒரு 2 நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். கேமிங்க்கு இந்த பேட்டரி போதும், பேட்டரி போதும் இல்லை, பேட்டரி நிறையவே இருக்கும். ஏன்னா 5000 mAh வச்சே 10 மணி நேரம் விளாட முடியுது. அப்போ இதை வச்சு எப்படியும் ஒரு 12 மணி நேரம் இருந்து 13 மணி நேரம்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டுமே நானோ சொன்னால் பண்ண முடியும், 4G சப்போர்ட், 3G சப்போர்ட், 2G சப்போர்ட், 3 அவ்வளோதான், 3G கூட சப்போர்ட் தான் இருக்குது. அப்புறம் 3.5 mm ஆடியோ ஜாக், 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், நான் அதை சொல்லுவேன் உங்களை. ஓகேவா, இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக எடுத்துருப்பேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து என் கையில் அந்த வீடியோ எனக்கு வந்து இன்றைக்கி 1.5 GB தான் நெட் இருந்துச்சு. 1.5 GB நெட் இருந்த காரணத்தினால் அந்த வீடியோவை 1 GB குடிச்சிருச்சு. இப்போ இன்னும் 500 MB தான் இருக்குது, அதுக்குள்ளே இந்த வீடியோ இது பண்ணணும். ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காமல் டிஸ்லைக் பண்ணி, ஏன் டிஸ்லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஓகேவா, நீங்கள் என்ன இன்ஸ்டா செக் பண்ணலன்னா போய் மறக்காமல் செக் பண்ணிக்கேன். ஓகே, பாய் பாய்.